வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய நாளையும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தளத்துக்கு போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டி பேராதனிய தாவரவியல் பூங்கா, இந்த இடத்தை பற்றி தான் நாங்க இன்றைய நாள்ல பார்க்க போறோம். கண்ணுக்கு குளிர்ச்சியான இடம் அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடம் ஆசியாவிலே இருக்கக்கூடிய மிக அழகான தாவரவியல் பூங்காவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது இலங்கையினுடைய மத்திய மலை நாடான கண்டியில அமைந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. 147 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது. பல்வேறு வகையான மலர்கள், 4000 மேற்பட்ட தாவர இனங்கள், அதிகளவான பாம் மரங்களையும் இந்த இடத்துல நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அழகிய தாவரவியல் பூங்காவிற்கு வரக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை வருஷத்துக்கு 2 மில்லியனாக இருக்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. கொழும்பு, கம்பெனி தெரு மற்றும் கழுத்துறை ஆகிய இடங்கள்ல இருந்து பல்வேறு தாவர இனங்களை கொண்டு வந்து நட்டு பராமரிக்கப்பட்டதை அடுத்து 1843 பேராதனிய தாவரவியல் பூங்காவாக நிறுவப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 1912 விவசாயத்துறை திணைக்களத்தின் கீழ் மீள நிறுவப்பட்டது இந்த இடம். சரி, இன்றைய நாள்ல நாங்க கண்டி பேராதனிய தாவரவியல் பூங்கா பற்றி பார்த்தோம். இந்த இடம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் விடைபெற போறேன். மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் புவனேஸ்வரி கணபதி.